இன்னைக்கு காலையில் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சேமியா பிரியாணி தான் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் வந்து ப்ரான் சேமியா பிரியாணி பார்த்துருக்கோம், ஆனால் நான் சிக்கன் போட்டு பண்ணியிருக்கேன். சேம் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பண்ணணும். நான் ப்ரான்க்கு பதிலில் நான் சிக்கன் போட்டு பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிறதால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் தான் நான் பண்ணுறேன். எப்போவுமே அன்னைக்கு சமைக்கிறத வந்து அன்னைக்கு பிளான் பண்ணாமல் முதல் நாள் நைட்டே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து முந்தைய நாள் நைட்டே வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுடுவேன், இன்னைக்கு இதுதான் சமைக்கணும்னு சொல்லிட்டு. சிக்கன் சேமியா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து தண்ணியோட மெஷர்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஷால்லா ஒரு நாள் கபோர்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நான் பிளான் பண்ணது தான் இந்த மாதிரி ட்ரே வாங்கணும்னு. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும் போது அது எடுத்த மாதிரி இருக்காது, அது கலையாமல் அப்படியே வச்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி ஆர்கனைஸ் பண்ணும் போது உங்களோட கபோர்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கபோர்டில் இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் கபோர்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் பேஸ்கெட் வாங்கிக்கோங்க. இந்த பேஸ்கெட்டில் நான் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். என்னுடைய சுடிதாஸை இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு மெஸியாக இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி எல்லா சுடிதாஸும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னுடைய ஹிஜாப் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி வந்து பிரஞ்சன் சுடிதாருக்கு இந்த கவர் வந்து கொடுப்பாங்க, இதை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம த்ரோ பண்ணி போடாமல் ஹிஜாப் ஷால்ஸ் நீங்கள் எது வேணாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சுடிதார் வாங்கும் போது இல்லை வேறு ஏதாவது வாங்கும் போது இந்த மாதிரி கவர் வந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து என் பொண்ணோட கிச்சன் செட் பாக்ஸ். என் பொண்ணு வந்து இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து தொலைச்சிட்டான். இந்த பாக்ஸும் தொலைஞ்சதால இந்த பாக்ஸும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டால் சரி இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து என்ன வச்சுருக்கேன்னா டவல் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸும் க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு தூக்கி போட மனசு வரல. அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் டவல்ஸ் தான் இருக்குது. இது வந்து நான் வெளியில் வைக்கல, பேஸ்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நம்ம கபோர்டில் தனியாக டவல்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா அது கரைப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பேஸ்கெட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 180. நான் மொத்தமாக எல்லா பேஸ்கெட்டும் வந்து ஒரே டைமில் வாங்க மாட்டேன், இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டவல்ஸ், சுடிதாஸ், நீங்கள் உங்ககிட்ட என்ன அரேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். எடுத்து யூஸ் பண்ணதே தெரியாத அந்த அளவுக்கு கலையாம அப்படியே இருக்கும். உங்க கபோர்ட் ஸ்பேஸும் அதிகமா இருக்கும், உங்க கபோர்ட் பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் கபோர்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் லஞ்சுக்காக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு வந்து ப்ரான் செமி கிரேவி தான் வைக்க போறேன். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன், அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன், கொஞ்சமா மல்லித்தலை, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உங்க காரத்துக்கு ஏற்ப முழு மிளகு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு காரம் வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அரைக்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறோம். இப்போ இது தாளிக்கிறதுக்காக 1 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா சாட்டை பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு வதக்க எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரான் கொஞ்சம் 1/2 குக் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு 1/2 குக் ஆகினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
பிரானோட மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா குக் பண்ணுங்க. டிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக கார்னிஷ்காக மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. இந்த மல்லித்தலை வந்து நம்ம போடுறதால இன்னும் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சமைச்சிட்டு லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சித்தி வந்து அமேசானில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்து வீட்லேயே தான் இருந்துச்சு, அவங்க ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. ஏன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் நான் கேட்ட பிறகு தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த பார்சல் என்னென்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், தோசை தவா தான். இது வந்து ஃப்ளாட் தோசை தவா. இந்த ஃப்ளாட் தோசை தவா தான் நம்ம யூஸ் பண்ணோம், அப்போ தான் நம்ம தோசை சுடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தோசை தவாவில் இந்த கான்கேவ் ஷேப் அந்த வந்து அந்த நடுவில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வாங்கினா தோசை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வந்து தோசை தவா இருக்குது. அந்த ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தோசை தவா வாங்கும் போது அந்த சைட்லலாம் வந்து பிசு பிசுப்பாகவே இருக்கும், என்ன வாஷ் பண்ணாலும். இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வாங்கும் போது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ளாட் ஷேப்பில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதோடைய ஹேண்டில் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சைடில் வந்து நல்லா இருந்துச்சு. சித்தி வீட்லேருந்து வீட்டுக்கு வரும்போது சித்தியும் கூட அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பிளாக் டீக்காகவே வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிளாக் டீ போடுறதுல அவங்க வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக் டீ கூடவே வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். அம்மாவும் கூட இருந்தாங்க. ஒரு பஜ்ஜி போடுறதுக்கு மூணு பேர் இருந்தோம். மூணு பேரும் வந்து பஜ்ஜி போட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா சூப்பராக இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக போச்சு. அப்புறம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி மீன் பாங்க நம்ம சேனலில் பார்த்து பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க, சூப்பராக வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து பர்சனலாகவே கொடுக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்ஷால்லா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும், எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். அஸ்லாமலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.